வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். டிசம்பர் 21 தேதிக்கான ராசி பலன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. திதி இன்று மாலை 7:48 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று மரணயோகம் மற்றும் சித்தயோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:56 வரை சதயம் நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. கரணம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:24. சூலம் இன்று கிழக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் தடைப்பட்டிருந்த காரியங்கள் இனிதே நடைபெறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருட்சேர்க்கை உண்டாகும். வாக்குவாதங்களால எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால சில பணிகளை செய்து முடிப்பீங்க. தொழில் முனைவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்கான முக்கியமான பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டாரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க குறித்த நேரத்துக்குள்ள பணிகளை செய்து முடித்து மனநிறைவு அடைவாங்க. உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாகவே இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் செயல்பாடுகளை தன்னம்பிக்கையோடு மேற்கொள்வீங்க. உங்களின் தனிப்பட்ட திறமைகள் காரணமாக உங்கள் செயல்திறன் எடுத்துக்காட்டாகவே அமையும். உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நட்பான அணுகுமுறையை பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும். பண வரவு இன்னைக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். எதிர்பாராத பண வரவால உங்கள் கையிருப்பு உயரும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால மனநிறைவோடு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காரிய சித்தி உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. இறை வழிபாடு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மன மகிழ்வீங்க. உறவினர்களின் உடல் நலத்தில் மேன்மை உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். இன்னைக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை சிலருக்கு உண்டாகும். உங்களுக்கு எதிரானவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை செய்ய வாய்ப்பு இருக்கு. எதுலேயும் சற்று கவனமாக இருந்துக்கங்க. உங்கள் இலக்குகள் நிறைவேறி மகிழ்ச்சி காண்பீங்க.
இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த தினமாக இருக்கும். இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு நகைச்சுவை அணுகுமுறை காணப்படும். பணியில் திருப்தி காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையேயான உறவில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் போதுமான அளவில் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இதனால் உங்களால் இன்னைக்கு அதிக பணம் சேமிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களில் நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவைப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் கௌரவ பதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு உயரும். சுப நிகழ்ச்சிகளுக்கான சுப செய்திகள் தேடி வரும். மனதில் ஒரு விதமான சஞ்சல எண்ணம் சிலருக்கு தோன்றும். இன்னைக்கு டென்ஷனும் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாக வாய்ப்பிருக்கு. தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிலையும் நன்மை உண்டாகும். கலை மற்றும் இலக்கியத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பெண்கள் திறமையாக பேசி காரிய வெற்றி பெறுவாங்க. பயணங்களால் அலைச்சல் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்னைக்கு நீங்கள் எதுலையும் சற்று பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதம் உண்டாகலாம். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு செய்கிறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க சற்று காலதாமதமாகும். பணியிடத்தில் அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு காத்திருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறதால உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட கவனக்குறைவான வார்த்தைகள் காரணமாக கணவன் மனைவிக்கிடையேயான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதும் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். கூடுதல் செலவுகள் அதிகரிக்கும். இதனால் உங்கள் கையிருப்பு கரையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு கால் வலி உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால போதுமான அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் தியானம் மற்றும் யோகா செய்யறதும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் சற்று கவனம் செலுத்துறதால எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உடல் சோர்வால செய்யும் பணிகளில் மந்தத்தன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் நிறைவடைய காலதாமதம் உண்டாகும். பல சிந்தனைகளால குழப்பமான சூழல் உண்டாகும். பிள்ளைகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்னைக்கு தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை காணப்படும். தான தர்மங்கள் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் இன்றைய சவால்களை நீங்கள் சமாளிக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் உறுதியான மனநிலையால் போராட்டங்களை வெற்றி பெற முடியும். எந்த விஷயத்திலையும் சோர்வடையாமல் உங்களை உற்சாகமாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. பணியிடத்தில் வெற்றிகரமான முயற்சியால் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும். அதிகப்படியான பணிகளை திட்டமிட்டு செய்கிறதால சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையேயும் குடும்பத்திலையும் சிறு சிறு சலனங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதை சற்று கடினமாக உணருவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் சம்பந்தமான பாதிப்புகளும் சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தமான பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மாணவர்கள் படிப்பில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தேவையில்லாத சகவாசங்களை தவிர்க்கிறதும் படிப்பில் கவனம் செலுத்துறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகள் அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மந்தமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளால் குழப்பமான சூழல் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும். போட்டிகளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். புதிய முயற்சிகள் சிலருக்கு தடை தாமதத்திற்கு பின் சாதகமாக முடியும். பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் சுப செலவுகளாக தான் இருக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்க பாருங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேலே பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. இன்னைக்கு உங்களின் உற்சாகமான மனநிலை காரணமாக முன்னேற்றமான பலன்கள் காண்பீங்க.
உங்கள் செயல்பாடுகளில் வெற்றியடைய சற்று கடினமாக போராடுவீங்க. எல்லா விதத்திலையும் வளர்ச்சி தென்படும். பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இதனால் உங்கள் பணிகளில் உற்சாகமும் திருப்தியும் காணப்படும். நீங்கள் உங்கள் பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு உங்களால் அதிக பணம் சேமிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். எளிமையாக உங்கள் பாடங்களை படித்து சிறப்பாக முன்னேறுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உடன் பணிபுரியும் சக ஊழியர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். இன்னைக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதனால் ஏற்படும் நல்லது கெட்டது பற்றி நல்ல ஆராய்ந்து பின்னர் செய்வீங்க. வீண் அலைச்சல்கள் குறையும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு விரும்பிய பலன்கள் கிடைக்கும். உங்கள் பொருட்களை சற்று கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான சாதகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை நீங்கள் துணிந்து எடுக்கலாம். உங்கள் முடிவுகளால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீங்க. நீங்கள் சற்று கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. எல்லாருடைய பாராட்டுகளையும் அலுவலகத்தில் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சகஜமான அணுகுமுறை தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். புதிய முதலீடுகளுக்கான முயற்சிகளை துணிந்து செய்யலாம். நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும். சுயதொழில் சேரவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. இதனால் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மிகவும் கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் உங்கள் பாடங்களை எளிதாக படித்து முடிப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்றைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் தோன்றும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும்.
துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் தைரியத்தோட திட்டமிட்ட பணிகளை பல தடைகளை கடந்து செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகளால் மேன்மையான சூழல் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. இன்னைக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத மனக்கவலை சிலருக்கு உண்டாகும். வழக்கு விவகாரம் தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமா வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உறவினர்கள் கிட்ட சற்று அனுசரித்து செல்வதால் நல்ல பலன்கள் உண்டாகும். இன்றைய தினம் எடுத்த காரியத்தை எப்படியாவது சிறப்பாக செய்து முடிக்க நினைப்பீங்க. எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணிகளை தரமாக முடித்து கொடுப்பீங்க. இதனால் உங்கள் செயல்திறனுக்கு நீங்கள் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. உங்களின் கவனிப்பான அணுகுமுறையால் உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் வீட்டில் சிறப்பாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்து மனநிறைவோடு இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தைரியம் மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் உறவினர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுறது நல்லது. தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறையும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கிறது நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பேசி தீர்த்துக்க பாருங்கள். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் சமயத்தில் சற்று கவனம் தேவைப்படும். உத்தியோகம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்கறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்களோட இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து சிலருக்கு கவலை உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு சில சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி இருக்கும். இந்த சூழ்நிலைகளை திறமையாக கையாள உறுதியான மனநிலை தேவைப்படும். பணியிடத்தில் சற்று அதிகமான பணிகள் காணப்படும். உங்கள் பணியில் பதற்றம் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக உருவாக்க சற்று கடினமாக போராடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா அதிக வேலைபளு காரணமாக உடல் சோர்வு உண்டாகும். சிலருக்கு தலைவலி சம்பந்தமான உடல் உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதமாக தான் கிடைக்கும். தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாட்டை தவிர்த்து படிப்பில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3
3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் விடாப்பிடியாக இருந்து சில செயல்களை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் சிறந்த பலன்கள் உண்டாகும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவைப்படும். ஆயுதங்களை பயன்படுத்தும் சமயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்க பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறையும். பெண்களுக்கு தடைப்பட்ட நல்ல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். லாபகரமான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் பணிகளில் திருப்தி காணப்படும். சுய முயற்சியால் இன்னைக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயமான சூழல் உண்டாகும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்கள் படைப்பாற்றலுக்கு எல்லாருடைய அங்கீகாரமும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருந்தினர்களின் வருகையால் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தோடு கோவில்களுக்கு சென்று வருவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையில் பாதுகாப்பான நிலை காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்றைக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வீண் செலவுகளை குறைக்க முயற்சி செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களால் நன்மை உண்டாகும். கூட்டாளிகளின் உதவிகளால் தொழிலில் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். இன்னைக்கு எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் வீண் அலைச்சலும் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவலாமல் படிப்பீங்க. குடும்ப பிரச்சனை தீரும். காரிய தடைகள் விலகும். பண வரத்து அதிகரிக்கும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு மனக்குழப்பங்கள் காணப்படும்.
எந்த விஷயத்தையும் சற்று லேசா எடுத்துக்க முயற்சி செய்யுங்க. யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. வெளியாட்கள் கிட்ட பேசும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பணியிடத்துல அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்க பணிகள்ல சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு பணியாற்றுவதால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட பதற்றமான நிலையை வெளிப்படுத்துவீங்க. முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் அவ்வளவு மகிழ்ச்சி தரும் விதத்துல இருக்காது. உங்க பண தேவைகளை சமாளிக்கிறத சற்று கடினமா உணர்வீங்க. தேவையில்லாத செலவுகளை கண்டறிந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால மன அமைதியோடு இருக்க இறை வழிபாடு மேற்கொள்வதும் இயற்கையை ரசிக்கிறதும் இனிமையான இசை கேட்கிறதும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளோட நேரம் ஒதுக்க முயற்சி செய்யுங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தோட செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகத்தால் லாபம் அதிகரிக்கும். பொது பணியில் ஈடுபடுறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலோட சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவோட உங்க பணிகளை திறமையா செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது. இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நீங்க நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்க முயற்சி செய்யுங்க. எதுலையும் புத்துணர்ச்சியோட இருந்துக்கங்க. உங்க கொள்கைகளை அடைய தீவிர முயற்சி தேவைப்படும். உங்க திறமைகளை வெளிப்படுத்த போதுமான வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். பணியிடத்துல குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாம போகலாம். இருந்தாலும் உங்க பணிகளை திட்டமிட்டும் பொறுமையோடையும் மேற்கொண்டா சிறந்த பலன்கள் உண்டாகும். நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி இருவரும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கிறதால உங்க பணத்தை பாதுகாப்பா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல உங்க பணத்தின் மீது விழிப்புணர்வு தேவைப்படும். தேவையில்லாத செலவுகளை கண்டறிந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பதற்றம் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அமைதியான போக்க கையாள பாருங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத நண்பர்களின் சகவாசத்தை தவிர்க்கிறதும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்தாம கல்வியில் கவனம் செலுத்தினா சிறந்த பலன்களை எதிர்பார்க்க முடியும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முழு ஈடுபாட்டோட செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம்.
திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் முனைபவர்களுக்கு எதிர்பார்த்த வியாபாரம் நடைபெறும். அரசு சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் நீங்கும். பொன் பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. தொழில் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தோடு செயல்பட பாருங்க. இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். மன வருத்தத்தோடு சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேருவாங்க. பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. எதுலையும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சமயத்தில் சற்று சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உங்கள் பாதையில் தடைகள் காணப்படும். இருந்தாலும் உங்களின் உறுதியான போக்கால் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். பணியிடத்தில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் சற்று கவனமாக இருந்துக்க பாருங்கள். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குறை கண்டுபிடிப்பீங்க. இந்த போக்கை தவிர்க்கிறதால கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். இதனால் பண வரவை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சற்று பதற்றத்தோடு காணப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் எதையும் லேசாக எடுத்துக்கிட்டால் தலைவலி இருக்காது. இறை வழிபாடு மேற்கொள்வதால் மன நிம்மதி உண்டாகும். மாணவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க சற்று அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி தேவியை வணங்குவதும் சிறப்பு. இன்றைய தினத்தில் அம்பிகை, சந்திர பகவான் மற்றும் நடராஜரை வணங்க செல்வ வளம் பெருகும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களை கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் திங்கட்கிழமைகளில் வணங்குவது சிறப்பு. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் தானமாக கொடுக்கறதால அறியாமல் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும்.